ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும், அதே போல் மகரம் மற்றும் கும்ப வீட்டை சேர்ந்தவர்களும், அந்த ராசிக்குரியவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஆகஸ்ட் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைய போகுது. காரணம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் துவக்கமே இந்த எட்டாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் மின் ஆதிக்கத்தில் துவங்குது. பொதுவாகவே இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மையை பண்ணும் உங்களுக்கு. அதிலே இந்த மாதத்தின் துவக்கமே அந்த ஆதிக்கத்தில் துவங்கும் போது உங்களுக்கு வேறு எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பழைய சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறதுனால எந்தவித ஒரு சுணக்கத்திற்கோ சோர்வுக்கோ இடம் கொடுக்காமல் முயற்சிகளை வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் இது வந்து பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் வந்து சுப செய்திகள் நிறைய கிடைக்க பெறுவீர்கள், லாபங்கள் கிடைக்கும், நீங்கள் எதிரே பார்க்காத வகையில் உங்களுக்கான பொருளாதார அபிவிருத்திகள், உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் உங்களுடைய சுப நாட்களாக அமையுது. உங்களுக்கான முகூர்த்த நாட்கள் அல்லது நல்ல நாட்களாக இதை நீங்கள் கருத வேண்டும். இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் துவங்கலாம் அல்லது ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கலாம். பெரிய முடிவுகள் இவ்வளோ நாள் எடுக்கலாமா, செய்யலாமா, வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் சார் அப்படின்னா, இந்த தேதியில் எடுங்க, அது நிச்சயம் மிஸ் ஆகாது, உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவே இது அமையும். இதே தேதிகளில் இந்த 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் சரி, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவுகள் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் கிடைக்கும். கையிருப்புகள் வளரும். இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து விழுந்துடும். அந்த தேதிகளில் உங்கள் கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். சில பேர் வந்து முயற்சியும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த நிலுவைத் தொகை கைக்கே வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் நீங்கள் இந்த தேதிக்கு முன்கூட்டியே நீங்கள் அந்த ஃபாலோஅப்பை பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த தேதியில் அது நடந்துடும். உங்களுடைய நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இந்த 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல நாள் அமையுது. 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, எனக்கு இந்த தேதியில் வந்து நான் ஒரு சில ஃபண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், ஒரு சில ஹெல்ப் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், 10ஆம் தேதி கிடைக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதுக்கான ஃபாலோஅப் மட்டும் செய்து வச்சுருங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பொருட்களாக கிடைக்கும், பணமாக தான் ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்கணுங்கிறது கிடையாது. சில பேருக்கு கிஃப்டாக கூட அமையும், அது 10ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ப்ரேயர்ஸ்க்கான நாள், பிரார்த்தனைகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக 8ஆம் தேதியும் 10ஆம் தேதியுமே அமையுது. பிரார்த்தனைகளுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கூட உங்களில் சில பேர் யோசிக்கலாம். ஆனால் தயவு செய்து அதை முன்னெடுங்கள், அந்த தியானத்தை செய்யுங்கள். பிரார்த்தனைங்கிறது ஒரு தெய்வ வழிபாடாக மட்டும் அதை பார்க்காதீங்க, உங்களுக்கான அஃபர்மேஷன் அது, உங்களுடைய குறிக்கோள்களை நீங்களே சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் அது. அந்த வைப்ரேஷன் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோட இயங்கி நிச்சயம் வந்து அதை வந்து உங்களுக்கு மெட்டீரியலைஸ் பண்ணி தரும், உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது அதற்கான பலம் மிக்க ஒரு நாளாக இந்த 8ஆம் தேதி அமையுது, 10ஆம் தேதியுமே அமையுது. 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி ஆஸ்பிஷியஸான ஒரு டே,
உங்களுக்கான சுபமான தினம், நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் ஏற்படும். அதை நீங்கள் முன்னெடுத்து செய்யுங்க. நிச்சயம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக, நல்ல தேதியாக இந்த 15ஆம் தேதி அமையுது. பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், அது வந்து பிரயாணம் பண்ணும்போது தான் அது நிகழுங்கிறது மாதிரியான ஒரு வைப்ரேஷன் 19ஆம் தேதி இந்த 3ஆவது வாரத்தில் உங்களுக்கு அமையுது. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்தோம், அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, போய் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் பிரயாணம் பண்ணி போய் பாருங்கள். ஆனால் தயவுசெய்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை கருதி முன் தயாரிப்புகளோட ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாத வண்ணம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளோடு அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி வச்சுருந்த சொத்து பல மடங்கு வந்து வேல்யூ பெருகி இருப்பதை பார்ப்பீங்க, அல்லது ஒரு சொந்தக்காரங்களை போய் பார்க்குறீங்க, அவங்களால ஒரு சில சுப செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து விழும், உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். இது எல்லாமே வந்து இந்த தேதிகளில் உங்களுக்கு அமையும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே, சுபமான ஒரு முடிவுகள் எடுப்பது, ஒரு விஷயத்தை துவங்குவது, ஒரு இனாகரேட் பண்ணுவது, இதெல்லாம் வந்து இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 25ஆம் தேதியுமே அதே ஒரு வைப்ரேஷனோட தான் வருது. 25ஆம் தேதியுமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாள். பட் அது வந்து ஒரு முயற்சியாக செய்யாமல் தெய்வ வழிபாடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புனித நாள் உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு மைண்ட் கிளாரிட்டியை கொடுக்கும். அது மாதிரியான ஒரு வைப்ரேஷன் 8ஆம் எண் ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த 25ஆம் தேதி உருவாகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்க போகுதுன்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு, பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய சேமிப்புகளுக்கு ஏற்ற உயர்வுகள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த முதலீடை இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்திருங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். தங்கம் வாங்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட், அல்லது குழந்தைங்க பேரில் ஏதாச்சும் ஒரு சிறு சேமிப்பு கணக்கு தூங்குவது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய கையிருப்புகளை வைத்து நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து வளரும், வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எந்த குழப்பமும் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸ் தான் போகுது. எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தால் கூட இப்போல்லாம் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்களுமே அதுக்கு பழகிக்கிட்டாங்க, அதில் அவங்க கவனம் செலுத்தினாலே போதுமானது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்தில் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து என்னை யாருமே ஆஃபீஸில் கண்டுக்கல, இந்த மாதத்தில் வந்து சம்பள உயர்வெல்லாம் கூட எதிர்பார்க்குறேன், எனக்கு சம்பள உயர்வே கிடைக்க மாட்டேங்குது, இடையில லாக்டவுன்னால நிறைய நான் வந்து இழந்திருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய அங்கீகாரம் காப்பாற்றப்படும், பண உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதோ, நியூ ஆர்டர்ஸ்க்கு பேச்சுவார்த்தை நடத்துவதோ, அது எல்லாத்தையும் துவங்கிருங்க. இது வந்து இந்த மாத கடைசிக்குள்ளார உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஃபண்ட்ஸ் கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது. இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.